தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 25% முதல் 50% வரை தள்ளுபடி. வைர நகைகளுக்கு கேரட் ஒன்றிற்கு ரூபாய் 10,000 தள்ளுபடி. போத்தி சுவர்ண மகால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். வணக்கம் நண்பர்களே. நேற்று முன்தினம் இரவு 1-8 மணி அளவில், 8-9 மணி அளவில் சிவகாசியில் கார்த்திக் என்கிற இளைஞர் 3 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமான முறையில் நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது அப்பட்டமான ஆணவ படுகொலையாகும். கார்த்திக் என்கிற இளைஞர், அவர் ஆசாரி சமூகத்தைச் சேர்ந்தவர். நந்தினி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவர் சமூகத்தைச் சேர்ந்த பொண்ணை வந்து அவர் காதலிச்சு கடந்த வருடம் நவம்பர் 24 மதுரை பசுமலையில் ஒரு பிள்ளையார் கோவிலில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அன்றைய தினமே கார்த்திக்கு அப்பா அம்மா கிடையாது. பெற்றோர் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. தாத்தா பாட்டியுடைய வளர்ப்பில் தான் அவர் வசித்து வர்றார். கார்த்திக்குடைய பெரியமாவும் இருப்பாங்க இல்லையா, அவங்க பெரியமாவும் இறந்து போயிட்டாங்க. பெரியமா பெரியப்பா இறந்து போயிட்டாங்க. அந்த பையன் ஒருத்தர் இருக்கிறான், தம்பி முறை கார்த்திக்கு. அவனுக்கு 22 வயசு, கார்த்திக்கு 28 வயசு. அன்றைய தினம் போன வருஷம் நவம்பர் 24 கல்யாணம் பண்ண அன்னைக்கு ரெண்டு பேரும் ஊரை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அந்த நந்தினுடைய 2 சகோதரர்களும் டாட்டா சோமோ எடுத்துகிட்டு போய் அவங்க தம்பியை பிடிச்சி அடித்து டாட்டா சோமோவில் கடத்திட்டு போய் ஒரு காட்டில் வச்சு மிரட்டிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல், உன் அண்ணன் எங்கே இருக்கிறான், இல்லாட்டினா உன்னை கொண்டுடுவோம்ன்ற மாதிரி மிரட்டிருக்கிறாங்க. இதுக்கடையில் நந்தினுடைய அப்பா ஏதாச்சும் அவங்க பசங்களுக்கு ஃபோன் பண்ண இந்த விஷயத்த சொன்ன உடனே, இல்லை இல்லை அவனை விட்டுரு, அவனை கொண்டு போய் திருத்தங்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருங்க, அன்னங்காரன் பண்ணதுக்கு தம்பி என்ன பண்ணுவான்ன்ற மாதிரி அவங்க அப்பா அறிவுரை பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பையனை கொண்டு போய் திருத்தங்கல் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருக்கிறாங்க. திருத்தங்கல் போலீஸும் வந்து அவங்களை எச்சரிச்சிருக்கிறாங்க, நீங்களாம் வந்து பையனை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் எச்சரித்தது மட்டும் இல்லாமல் இந்த பையனையும் கூப்பிட்டு, யாராவது கூப்பிட்டானா 1 மணிக்கு போவியா காட்டு பக்கம் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவனுக்கு அறிவுரை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலையில் தான் இவங்க ரெண்டு பேரும், அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சிவகாசியில் வேலை பார்க்குது, அவன் வந்து ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறான். டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்த பையன், அந்த பையன் நல்ல பையன் அப்படின்றதான் எல்லாருமே, ரொம்ப அன்பான பையன் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற அந்த ஓனரும் ரொம்ப சொல்கிறார், அவனை மாதிரி ஒரு தங்கமான பையனை பார்க்க முடியாதுன்றார். ஆனாலும் தொடர்ச்சியாக வந்து அந்த பையனுக்கு இவங்க அண்ணங்காரங்க ரெண்டு பேரும், நந்தினியுடைய அண்ணனுக்கு ரெண்டு பேரும் ஃபோன் போட்டு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி கடுமையாக மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. இந்த நிலையில தான் ஒய்ஃபை கூப்பிட்றதுக்காக 2 நாளைக்கு முன்னாடி அந்த பையன் வந்து ஒர்க் ஷாப்பில் இருந்து 2-வீலரில் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். சிவான்ற வந்து ஒருத்தன் வந்து அவன் பைக்கில் மோதியிருக்கான், அவன் தடிமாறி கீழே விடும்போது அங்கே 2 அண்ணன்கள் நின்றுருக்கானுங்க அருவா வச்சுக்கிட்டு. இந்த 3 பேர் சேர்ந்துக்கிட்டு அருவா தூக்கிட்டு வெட்ட வரும்போது இந்த ஓடி போய் நந்தினுடைய கையை பிடிச்சிட்டு வாத்த ஓடிடலான்னு சொல்லி ஓடிருக்கான். ஆனாலும் விரட்டி பிடிச்சி 3 பேர் அருவாளால் வெட்டி கொடூரமான முறையில் படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நேற்று போய் இந்த டீம் பார்க்கும்போது அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த நந்தினி இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய சகோதரிகள் இருப்பாங்கள்ல அக்காக்கள் 2 பேர், அவங்க கூட தான் அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என் புருஷன் செத்து போயிட்டான், வெட்டினது எங்கள் அண்ணங்க, நான் எப்படி கேஸ் நிறுத்தி என்ன பண்ண போகிறேன், நானும் என் புருஷனோட மேலே போக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க விரக்தியில் பேசினாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிக்கு பேசி அந்த பொண்ணுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்கன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம் ஒரு பக்கம். 2வது, இந்த பையன் இருக்கான் பாருங்க, கொலை செய்யப்பட்ட கார்த்திக்குடைய, அவனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. அவங்க தாத்தா பாட்டிகிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஏற்கனவே காது கேட்காது, கண்ணு தெரியாது, இந்த கேஸை எதுக்கு சார் நாங்கள் நடத்தணும், எங்களுக்கு நடத்தவும் தெரியாது, எங்களுக்கு யாருமே கிடையாது, எங்களுக்கு கேஸ் நடத்த விருப்பமும் இல்லை,
அதனால் தயவுசெய்து எங்களை வற்புறுத்தாதீங்க, கடவுள் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. ஒரு ஆணவ கொலை நடக்குது, பட்டியல் சாதியில் தலித் சமூகத்தில் ஆணவ கொலை நடக்குது அப்படின்னாக்க, நம்ம பார்த்த இந்த வரலாறில் அது கோவில்ராஜ் ஆணவ படுகொலையாக இருக்கலாம், சங்கர் ஆணவ படுகொலையாக இருக்கலாம், பல ஆணவ படுகொலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடே போய் திரண்டு நம்ம நிற்போம், எல்லா இயக்கங்களுமே வந்து போராடுவோம், களத்தில் போய் நின்று வீரமிக்க போராடுவோம். ஆனால் கார்த்திக்குடைய ஆணவ படுகொலையில் பார்க்குறேன் ஒரு 10 பேர் கூட இல்லை. அவங்க எல்லாம் யாருன்னு இருக்கக்கூடிய அந்த 10 பேரும் யாருன்னா, அவங்க கூட வேலை செய்கிற அந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற தொழிலாளர்கள், அந்த முதலாளி, சிவில் சமூகத்திலிருந்து ஒருத்தவங்க போய் நின்று அது என்னன்றது பார்க்கல. இப்போ என்னன்னா, விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன சொல்கிறாருனா, இது ஆணவ கொலை இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆணவ கொலைக்கு ஜாதி மட்டும் காரணம் அல்ல, 14 காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் இல்லை, ரெண்டு காரணம் இல்லை, 14 காரணங்கள் இருக்கு. ஸ்டேட்டஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பொருளாதாரம் இருக்கு, மதம் இருக்கு, பேட்ரியாக்கி இருக்கு, ஆணாதிக்கம் என்கிற அந்த திமிர் இருக்கு, பாலினம் இருக்கு, பாலினத்தில் எல்பிஜி கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு, எத்தனிக் மைனாரிட்டி இருக்கு, பூர்வகுடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் ஆணவ கொலைகள் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படி தான் ஒரு ப்ராடாக பார்க்குறாங்க. காஸ்ட் பேஸ்டு ஆணவ கொலை மட்டும் இங்கே நடக்கலை. அப்போ இது இது வந்து ஜாதி ரீதியான ஆணவ கொலையாக மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுமா? அப்போ ரெண்டு பேரும் வெவ்வேறு சமூகம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்டர் காஸ்ட் அப்படின்றது லீகலாக ஃப்ரேம் பண்ணுறது எஸ்சி பிசி இல்லாட்டினா எஸ்சி எஃப்சி, இதுதான் வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம இன்டர் காஸ்ட்னு சொல்கிறோம், இதுதான் லீகல் ஃப்ரேம் ஒர்க். ஆனால் நம்மளுடைய கருத்துகள் என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு ஜாதியும் மாறி கல்யாணம் பண்ணால் கூட அது சாதி மறுப்புன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இது என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து சரி ஜாதி ரீதியான ஆணவ கொலை இல்லைன்னு அவர் வாதத்தை கூட வச்சுக்கோ, இது ஆணவ கொலை தானே, இது வந்து அந்த பொண்ணு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆரில் தெளிவாக சொல்லுது, காஸ்ட்டை மென்ஷன் பண்ணுது, எங்கள் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணுவியான்னு சொல்லி தான் வெட்டினா, ஆனால் இந்த ஜாதி அவர் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணு சொல்லுது. சரி பிசிக்குள்ளே நடந்தால் அது வராதானாக்கா, அப்போ வந்து வருது இல்லை, ஏன் தங்கச்சனை எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அப்போ ஒரு பொம்பளோடைய உடம்பை அவன் எப்படி பார்க்குறான்னா, சாதியினுடைய தூய்மை நிறுவனமாக பார்க்குறான், காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டியூஷனாக பார்க்குறான். என் ஜாதிக்கார பொண்ணுக்கு, என் பொண்ணுக்கு, என் மகளுக்கு, என் தங்கச்சிக்கு, என் அக்காவுக்கு என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுது என்கிற ஒரு மித்து ஆண்டு ஆண்டு காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய வடிவம் தான் இது. லதா சிங் வெர்சஸ் யூபிஎன்கிற வழக்கில் அவங்க சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுடைய திருமணம் செய்கிற உரிமையில் யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது, அதுதான் வந்து சொல்லப்படுது. திருமணம் செய்யக்கூடிய உரிமையில் யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது, அதுதான் ஆணவ கொலைன்றான். அவருடைய பர்சனல் சாய்ஸ், நந்தினி அந்த சாய்ஸை தேர்ந்தெடுத்தாங்கன்றதுக்காக தான் இந்த படுகொலை நடந்திருக்கு. இன்னும் ரெண்டு வழக்கு இருக்குது, ஆஷா ரஞ்சன் வெர்சஸ் பீகார், இன்னொரு வழக்கும் இருக்குது விகேஷ் யாதவ் வெர்சஸ் யூபி. இந்த ரெண்டு வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து திருமண சட்டம் சாதி மறுப்பு திருமண சட்டத்துக்கு எதிரானது இல்லைன்றாங்க. 1857 கொண்டு வரப்பட்ட இந்து மேரேஜ் ஆக்டில் ரொம்ப கிளியராக இருக்குது, இதெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ்க்கு என்னென்னா, ஆணவ கொலைனா என்னன்றது தெரியல. எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் அதை அச்சப்படுறாங்க, இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் கப்புள் அதனால் மரணம் அடைஞ்சு போச்சுன்ற மாதிரி எழுதுறாங்க. தவிர யாரும் ஓப்பனாக இது வந்து ஒரு புருட்டல் ஹானர் கில்லிங்ன்றது வந்து யாரும் மென்ஷன் பண்ண முடியல. ஆனால் ஸ்டேட்டுடைய டிசிஷன் இப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லைன்றார், தனிச்சட்டம் தேவையில்லைன்றார். 2022 செப்டம்பர் மாதம் நான் முதலமைச்சரை நேரடியாக பார்த்து ஒரு டிராஃப்ட் அவர் கையில் கொடுத்துட்டு வரேன். கிட்டத்தட்ட 16 ஸ்டேட்டில் உட்காந்து இந்த சட்டத்தை எழுதணும், நான் தான் தலைமையேற்றேன். டெல்லி, யூபி, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, ஒரிசா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இது மாதிரி வெவ்வேறு மாவட்டங்களில் உட்காந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மினிமம் 60 பேர் உட்காந்தோம் இது எழுதுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது வந்து நிறைய பேர் உட்காந்து எழுதணும், ரெண்டு கூட்டம் நடத்தணும். ஒரு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 290 பேர் இருந்தாங்க, இன்னொரு கூட்டத்தில் ஒரு 70 பேர் இருந்தாங்க.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க 600-700 மேலே பல்வேறு நபர்கள், அதில் ரிசர்ச் ஸ்காலர் இருக்காங்க, ப்ரொஃபஸர் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர் இருக்காங்க, ஜட்ஜஸ் இருக்காங்க, எல்லாம் எழுதி தான் நான் போய் கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தேன். அவர் அது என்ன ஒன்றுமே அவர் மூவ் பண்ணலைன்னு வைங்க. இப்போ இந்த வழக்கு இருக்குல்ல, கார்த்திக் வழக்கு இருக்குல்ல, இது வந்து ஒரு விதமான என்ன சொல்றது, இந்த இந்த வழக்கே இப்போ அனாதை வழக்காக இருக்கு. யார் கேஸ் நடத்துவா, கேஸ் யார் நடத்துவா? ஒரு ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கில் பொண்ணு அவள் கேஸ் நடத்துகிற மாதிரி மனநிலை இல்லை, பையனோட குடும்பத்தில் யாரும் இல்லை, அவங்களும் கேஸை வந்து நடத்துறதுக்கு மாதிரி இல்லை. இந்த கேஸே இப்போ அனாதை கேஸாக இருக்கு. ஒரு தேர்ட் பார்ட்டி போய் உள்ளே நடத்த முடியாது, லீகலாக சிக்கல் இருக்கு. அப்போ ஸ்டேட்டு தான் ஒரு பார்ட்டியாக இருந்து என்ன பண்ணுவாங்க, வாதியாக இருந்து அது கேஸ் நடத்தணும். ஸ்டேட்டுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த எல்லாம் இதில் சிக்கல் இருக்கு. அதனால் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்க. இப்போ இப்போ இதுவரை இந்த 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 கேஸோட 9 ஆணவ கொலை 2024 இந்த கடந்த 6-7 மாதத்தில் 9 இது நடந்திருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு எவிடன்ஸ் அமைப்புக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஆணவ கொலை நடந்திருக்கு. எங்களுக்கு தெரியாத பல ஆணவ கொலை நடக்கும். ஆனால் நம்ம 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 சொல்கிற அந்த பேட்ரியாக்கெல்லாம் சேர்த்து நிறையா வரும். நம்ம காஸ்ட் ரீதியாக ஆணவ கொலை மட்டும் இல்லை, பெண்களை வந்து கணவன்மார்கள் மனைவிமார்கள் மீது சந்தேகப்பட்டு கொள்கிற வழக்கே கிட்டத்தட்ட 120 கேஸ் வருது பெர் இயர். அதெல்லாம் ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் கில்லிங்காக தான் வரும். அது பேட்ரியாக்கு மைண்ட் செட்டில் நடத்தப்படுற ஆணவக்கொலையாக தான் பார்க்கணும் இது. ஸோ இந்த இப்போ ஒரு பக்கம் ஆணவ கொலை சட்டம் எட்டுனு போராடிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஆணவ கொலை இல்லைன்ற அளவுக்கு தான் ஹையர் அஃபிஷியல் ஐபிசி அதிகாரிகள் சொல்கிற போக்கு இருக்கு பாருங்க. இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு இருக்கு. நேஷனல் லா கமிஷன் 2012 கொடுத்த ஒரு ஒரு டிராஃப்ட் இருக்கு, அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபரன்ஸ் வித் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் இருக்கு. அதுலேயும் திருமணம் சம்மந்தப்பட்டது தான் சொல்ல வராங்க. அந்த காஸ்ட்ன்றது ரொம்ப அவங்க சொல்ல, அது சாய்ஸ், என்னுடைய திருமணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய உரிமையில குறிக்கணுன்றது தான் இதை நம்ம பார்க்கணும். நீங்கள் நீங்கள் என்ன நம்ம ஏற்கனவே ஒரு டெஃபினேஷன் இது கண்டுபிடித்தேன்னு 25 வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டில். நம்ம எல்லாரும் காதலுக்கு வந்து சாதி தடையாக இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள், அது போய் காதலுக்கெல்லாம் சாதி தடையாக கிடையாது, சாதிக்கு தான் காதல் தடையாக இருக்குது. சாதியை வந்து காதல் உடைக்குது, அதுக்காக தான் வந்து அவன் என்ன பண்ணுறான்னாக்க இந்த வேலையை பண்ணுறான். ஒன்று, இரண்டு வந்து என்ன இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது, நாம் ஏன் கொலை பண்ணுறான்? ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய தன்னை மீறி போய் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய கௌரவம் போயிடுச்சு, தன்னுடைய மானம் போயிடுச்சு, ஜாதி மானம் போயிடுச்சு, குடும்ப மானம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கொலையை செய்ததன் மூலம் அதை மீட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறானுங்க. இது பெரிய ஒரு மித்து, ஒரு பைத்தியக்காரத்தனம், ஒரு அயோக்கியத்தனம் இது. எனக்கு இந்த இந்த வழக்கில் நான் ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட்டு, இது இது எனக்கு என்ன ரொம்ப எல்லார் மேலே தான் இது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ நம்ம நம்ம ஒரு வழக்கெல்லாம் நம்ம போய் நிற்கிறோம்ல, அது மாற்று சமூகம்னா ஏன் அங்கே அந்த குரல் பெருசாக வரமாட்டேதுன்னு புரியல. அங்கே யாரும் போய் நிற்கலன்றது எவ்வளோ பெரிய சோகம் பாருங்க. சில ஆணவ கொலைகளுக்கு நம்ம வந்து இன்னைக்கு இப்போ இப்போ பேசுகிறோம் இல்லையா, இப்போ சுவாதி படுகொலை அப்போ வந்து உலகமே பேசிச்சு, நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் நந்தினி படுகொலையில் வந்து யாரும் கண்டுக்கல. ஏன்னா அது ஒரு சேரி பொண்ணு, கருப்பு பொண்ணு, கருப்பு நிறத்தோடு, அது ஒரு பறையர் பொண்ணு, அது எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல கிரே பண்ணி கொலைப்படும் போது ஒரு நாயும் போல எட்டி பார்க்கல, கக கோல எட்டி பார்க்கல. ஆனால் இதுவே சுவாதி கொல்லப்பட்ட போது நம்ம தமிழ்நாடு முழுக்க கொந்தளிச்சது. அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் வீட்டுக்கு போனார், அமைச்சர்கள் வீட்டுக்கு போனாங்க, டிஜிபி போனார், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து சுவமூட்டு எடுத்து கேஸ் நடத்தினாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து எல்லா பத்திரிகையும் தலைப்பு செய்தியாக வந்துச்சு. அப்போ என்ன பார்க்குறோம், ஒரு விஷயம் நம்ம இன்ஃபோசிஸில் வேலை பார்த்தா தோல் சிகப்பாக இருந்தால்
மேட்டுக்குடியாக இருந்தால், சென்னையாக இருந்தால், டெல்லியாக இருந்தால், மும்பையாக இருந்தால் குரல் கொடுக்குறது வேறு, அதுவே வந்து கிராமப்புறமாக இருந்தால், ஏழையாக இருந்தால், அந்த ஏழையிலேயே வந்து கருப்பு தோளாக இருந்தால் அதுலேயும் வந்து அவள் சேரிக்கார பொண்ணாக இருந்தால் குரல் கொடுக்குறதில்ல. இப்படி கிரிட்டிசைசன் பண்ணிட்டுருக்கோம்ல, அதே அது ஒரு பக்கம். ஆனால் இந்த பொலிட்டிக்கல் வாய்ஸ், நீதிக்கான குரல்ங்கிற போது, அட்லீஸ்ட் ஒரு தலித்துகள் பாதிக்கப்படும் போது கூட நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ற நாம, ஒரு பையன் எந்த எந்த சமூகமாக இருந்துட்டு போகிறான், அப்பட்டமான இது ஒரு புருட்டல் மர்டர் இது. ஆனால் அங்கே எவனும் போய் எட்டி பார்க்கலன்றது கேவலம் சிவில் சமூகத்தினுடைய தோல்வியான சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நிலையில் மு க ஸ்டாலின் சொல்கிறாரு, முதலமைச்சர் சொல்கிறாரு, இங்கே வந்து தேவையில்லைன்றார். ஆளுங்கட்சியாக இருக்கும் போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாரு. அவர்கிட்ட போய் நாங்கள் இதுவே வந்து ஆணவக்கொலைக்கு தனிச்சட்டம் தேவைன்றதை கனிமொழி வந்து சட்ட இதில் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. திருச்சி சிவா பேசியிருக்காரு, திமுக எம்பிக்கள் பேசியிருக்காங்க. நான் டெல்லியில் போய் 45 எம்பிக்களை தனித்தனியாக மீட் பண்ணிட்டு வந்தேன். இந்த டிராஃப்டை கையில் கொடுத்து இது பார்லிமெண்ட்டில் இது பேசுங்கன்ற மாதிரி ஒவ்வொரு எம்பியும் தனித்தனியாக பார்த்து 45 எம்பியை பார்த்து தனியாக கொடுத்துட்டு வந்தோம். இப்போ நாங்கள் உருவாக்குற அந்த டிராஃப்ட் கூட எல்லா லாங்குவேஜ்லையுமே மொழிபெயர்த்து வச்சுருக்கேன் நான். இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது, கன்னடா இருக்குது, தெலுங்கு, ஹிந்தி, ஒரியா, அட்லீஸ்ட் 8-9 லாங்குவேஜில் வச்சுருக்கோம். அந்த இது குஜராத்தி, அங்கேயும் போய் சட்ட கவர்மெண்ட்லேயும் கொடுத்து ப்ரெஷர் ஏற்படுத்தணும். இவங்க எல்லாமே ஒரு பொய்யான ஆட்டத்தை வந்து ஆடிட்டு, இதில் என்ன நடக்குதுன்னா எவ்வளவு ஃப்ராடு தரம் பண்ணுறாங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் இயர் 2023 பிப்ரவரி மாதம் 24 கொஸ்டின் அவர்ஸில் லோக்சபாவில் ஒரு தகவல் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் 2017 2021 வரை 5 3 ஆணவ கொலை நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் அந்த 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 சமயத்தில் எங்களுடைய ஆய்வில் கிட்டத்தட்ட நாங்கள் 40 எடுத்து வச்சுருக்கிறோம். நான் பேசுறது காஸ்ட் பேஸ்ட் ஆணவ கொலை மட்டுமே எடுத்து வச்சிருக்கோம், அவ்வளோ எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் 3 ஆணவ கொலை தான் இருக்காங்க. அவங்க நேஷனல் லெவலில் என்ன சொல்கிறாங்கனாக்க, வருஷத்துக்கு தேசிய அளவில் புள்ளிவரங்களை சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 32-25 தான் புள்ளிவரம் கொடுக்குறாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து ரிப்போர்ட்டுமே, இது ஆம்னெஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை எம்ஆர்ஜி ரிப்போர்ட்டாக இருக்கலாம், எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் பெரிய 1000 இன்றைக்கி நீங்கள் ஆணவ கொலை எடுத்து இந்தியான்னு போடுங்க, அது வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அலாமிக் ஸ்டேட்டாக இருக்குது. தமிழ்நாடு ரிப்போர்ட் தான் அதிகமாக ரிப்போர்ட் ஆகியிருக்கு. இந்தியாவில் நீங்கள் இந்தியா ஹானர் கிளீனிங், தமிழ்நாடு ஹானர் கிளீனிங் போடுங்க, தமிழ்நாடு ரிப்போர்ட் தான் அதிகமாக இருக்கு. இது தொடர்ச்சியாக நம்ம இதை வந்து நம்ம 2012 அந்த வார்த்தை நம்ம தான் காயின் பண்ணி இது வெளியிட்டு வரோம். எவிடன்ஸுடைய பல ரிப்போர்ட்ஸ் வந்து பல யூனிவர்சிட்டிலேயே அதை வந்து டிஸ்கஷன் எடுக்கப்பட்டிருக்கு, யூஎன்ல டிஸ்கஷன் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரியல, எவிடன்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு 2019 சென்னை உயர்நீதிமன்றம் சோமோட்டோ எடுத்து ஆணவ கொலை ஏன் கட்டுப்படுத்தலை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு தெரியல, அப்போ மட்டும் கொந்தளிச்சார். கௌசல்யா வழக்கில் நம்ம எடுத்துக்கிட்டாக்க, கௌசல்யா வழக்கில் A1 விடுவிக்கப்படுறார் சின்னசாமி. 2020 ஜூன் மாதம் 22 A1 குற்றவாளி விடுவிக்கப்படுறார். அப்போ ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் அவர் சொல்கிறாரு, கௌசல்யா கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களோட இருந்து அந்த கேஸ் எடுத்து நடத்தோம் அப்படின்னாரு. 2020 எதிர்கட்சியாக இருக்கும்போது அடுத்த வருஷமாக சிஎம் ஆகிட்டார். இது வரங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் எடுக்கப்படலை, 4 ஆயிடுச்சு, 4 அந்த கேஸ் எடுக்கப்படலை. சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் டாக்குமெண்ட்டை கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கல, எவிடன்ஸ் தான் நாங்கள் தான் கலெக்ட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 5000 தமிழ்லேருந்து ஆங்கில மொழிபெயர்த்து அதை கொண்டு போய் ஒவ்வொரு பேப்பராக கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இவருக்கு கூலாக உட்காந்துட்டு ஒன்றும் தேவையில்லைன்றார். இப்போ பாருங்கள், இந்த கேஸ் எவன் நடத்துவான், கார்த்திக் கேஸ் எவன் நடத்துவான். ஒரு விதத்தில் தலித் வாய்ஸ் கூட பொலிட்டிசைஸ் பண்ணிப்பட்டு பெருசாக இருக்குங்க. இவங்கெல்லாம் யார், மைனாரிட்டியாக இருக்காங்க, பரிதாபமாக இருக்குது இந்த ஆசாரி சமூகம்.
எப்படி இவ்வளவு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. சிபிஎம் ஆபீஸ்ல போய் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லி அடிச்சாங்கல்ல, ஒரு குரூப் போய் அடிச்சான் சிபிஎம் ஆபீஸ் நல்லையில. இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்குன்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ப்ரொடெக்ஷன் செல் இருக்கணும்ன்றது ஹைகோர்ட் ஆர்டர். ஆயுதாலய டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், மூணு டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து அவர்களை பாதுகாப்பதற்கென்று ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மையம் இருக்கணும். திருநெல்வேலியில் இல்லை, அதனால சிபிஎம் ஆபீஸ்க்கு போறாங்க. இது யார் மேல உள்ள தப்பு? ஸ்டேட்டை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கல. நீ ஒழுங்கா இருந்திருந்தா மையம் வச்சிருந்தா அவங்க ஏன் போறாங்க? 2018 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, சக்தி வாகனி கேஸ்ல சொல்றாங்க, இது மாதிரி ஆணவ கொலைக்குன்னு தனிச்சட்டம் ஏற்றுங்க, அதுவரை நான் கொடுக்குற 20 கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. இந்த 20 கைட்லைன்ஸ் என்னன்னாக்கா, அதுல வந்து சொல்றது முக்கியமானது என்னன்னாக்கா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கு த்ரெட் இருக்குன்னு யாரும் புகார் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சென்ஸ் பண்ணி நீங்களாவே போய் அதை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்லாம் சட்டத்தில் இருக்கு. ஆனா இங்க புகார் கொடுத்தாலும் பிரிச்சு விடுறானுங்க ஸ்டேஷன்ல. அதனுடைய விளைவு தான் விருதுநகர் மாவட்ட எஸ்பி சொல்றாரு, இது ஆணவ கொலை இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு ஹானர் கில்லிங் பத்தி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்ன்றது சக்தி வாகனி கேஸினுடைய 20 கைட்லைன்ஸ்ல லாஸ்ட் சாப்டர் சொல்லப்படுது. ஒரு ட்ரைனிங்கும் கிடையாது, அதனால அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். ஒரு பக்கம் அவர் ஆணவ கோயில வராதுன்றாரு, கேஸும் இன்னைக்கு அனாத கேஸா கிடக்கு. ஸ்டேட் எடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப சில நேரங்களில் கேஸ் நடத்தப்படுதுன்னா இப்ப ஆக்ட்ல வந்து ஒரு அமைப்பு கையில கொடுங்க. தமிழ்நாடு வந்து ஒரு அலாமிங் ஆணவ கொலை நடக்கக்கூடிய மாநிலமாக அது இருந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப நான் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றேன். இப்ப இந்த வழக்கெல்லாம் வந்து என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எத்தனை அரசியல் படுகொலை பேசுறோம், அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங் படுகொலையில நம்ம எவ்வளவு பெரிய ஒரு 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 தமிழ்நாட்டினுடைய ஒரு குரல் இருக்கு பாருங்க. அந்த 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 எல்லாம் நம்ம கண்டிக்கிறோம் பாருங்க, அதே உணர்வோடு. ஆனா இந்த மாதிரி கொலைகளை நம்ம வந்து எங்கேயோ தவறு பண்றோம். ஆனா இது வந்து தலித் இயக்கங்களை மட்டும் நான் சார்ஜ் பண்ணலை, சிவில் சமூகத்தை சார்ஜ் பண்றேன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டுக்காம போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க இது வந்து நாளைக்கு என்னவா நடக்கும், எல்லாத்தையும் கொள்ளுவான். இப்போ ஆடி தள்ளுபடி கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ், இது எப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணியில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ், போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர்.